சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று நடைபெறவுள்ளது. என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன என்பது குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தற்பொழுது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடும் நிலையில என்னென்ன நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்பட்டிருக்கிறது? மேலும் டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக தமிழக அரசு சிறப்பு தீர்மானம் எப்போது கொண்டுவர திட்டமிடப்பட்டிருக்கு? ராதா, தமிழக சட்டமன்ற பேரவை விதிப்படி 6 மாதத்திற்கு ஒரு முறை சட்டமன்ற கூட்டம் கூட வேண்டும். கடந்த ஜூன் மாதம் பேரவை கூட்டம் முடிந்ததற்கு பிறகு தற்பொழுது இன்று பேரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. முதல் நாளான இன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேர், அதேபோன்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரி, மூத்த பத்திரிகையாளர் முரசொலி செல்வம், மேற்கு வங்கம் முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா உள்ளிட்டவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றைய தினம் மிக முக்கியமாக ஒரு அரசினருடைய சிறப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சிறப்பு தீர்மானம், அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாயக்கர்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கடந்த அக்டோபர் மாதமே இதற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று நீர்வளத்துறை சார்பாக கடிதம் எழுதப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். டங்ஸ்டன் சுரங்க அனுமதி கொடுத்ததை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், மாநில அரசினுடைய கருத்தை கேட்காமல் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தார்கள். அந்த இடம் வரலாற்று சின்னங்கள் இருக்கக்கூடிய இடமும் பல்லுயிர் பெருக்க முக்கிய தளமாகவும் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் சுரங்க அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அரசினர் சிறப்பு தீர்மானம் கொண்டு வர இருக்கிறார்கள். காலை 11 மணியளவில் இந்த சிறப்பு தீர்மானத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கொண்டு வர இருக்கிறார். அதற்கு பின்னதாக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் டங்ஸ்டன் சுரங்க அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என்று பேரவையில் கொண்டு வரக்கூடிய இந்த சிறப்பு தீர்மானத்தில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் இன்று பேரவை கூட்டத்தொடரில் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு சட்டமன்ற கணக்கு குழுவினுடைய அறிக்கையை காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை பேரவையில் தாக்கல் செய்ய இருக்கிறார். சில சட்ட முன்வடிக்கான திருத்தங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறையில் 2 சட்ட முன்வடிவு திருத்தங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கொண்டு வருகிறார். இது போன்ற ஒரு சில சட்ட திருத்தங்கள் முன்வடிவு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எதிர்கட்சியான அதிமுகவும் பாஜகவும் சில பிரச்சனைகளை இன்று எழுப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக ஃபெஞ்சல் புயல் பாதிப்பு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்க இருப்பதாகவும் தகவல் தெரிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.